Hello friends welcome to everyone to Nutruk தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் உள்ளிட்ட ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பை தான் நாம் தற்போது பார்க்க உள்ளும் வாருங்கள் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் அதீத பரவல் மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் நோயினை கருத்தில் கொண்டும் தமிழக அரசினால் தற்போது மாநிலம் முழுவதும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொது போக்குவரத்து மற்றும் உணவிற்கான வசதி இல்லாத சூழலில் தேர்வு எழுதுபவர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டும் குறித்து தேர்வர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களின் அடிப்படையிலும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முற்பகல் மற்றும் பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற இருந்த ஒருங்கிணைந்த புள்ளியியல் சாரநிலை பணிகளில் அடங்கிய பதவி பதவிகளுக்கான எழுத்து தேர்வு மட்டும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது ஸோ வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி வந்து மாற்றம் மாற்றம் வந்து பண்ணிருக்காங்க ஸோ நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கொஸ்டினு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இருக்காங்க ஸோ நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு நியூஸ் விட்டிருந்தாங்க அதில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்ட சர்க்குலர் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் டே தள்ளி போட்டிருக்காங்க ஸோ நைன் அப்படிங்கிறது வந்து லெவன்க்கு சேஞ்ச் ஆகுது ஸோ வந்து ஃபாலோவர்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா இந்த தகவலை தயவு செய்து பெற்றுக்கொண்டு பதினொன்றாம் தேதி தேர்வுக்கு நீங்கள் செல்லலாம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் இல்லை லெவன்த் அன்னைக்கு எக்ஸாம் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு நாள் தள்ளி போகுது பதினோராம் தேதி நடக்கிற தேர்வு மறந்துடாதீங்க தேங்க்யூ